ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான சிக்கன் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்திருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம தாபா ஸ்டைல் சிக்கன் கிரேவி எப்படி பண்ண போகிறோம் தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப சூப்பராக இருக்கும், ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். இதுக்கு தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரே ஒரு பச்சை மிளகா, கொஞ்சமாக பூண்டு, கொஞ்சம் இஞ்சி எடுத்திருக்கேன். நான் இது வந்து 1 kg தேவையானது எடுத்திருக்கேன். நீங்கள் எவ்வளோ சிக்கனோ அதுக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம், அப்புறம் பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன், ஒரு சின்ன சைஸ் தக்காளியும் நறுக்கி வச்சுருக்கேன். இதெல்லாம் வந்து நம்ம அரைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற பொருள். இது தனியாக வச்சுக்கலாம். சிக்கன் வதக்கிறதுக்காக என்னென்ன பொருள் தேவைன்னு சொல்லிடுறேன். பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், தக்காளி, கொத்தமல்லி தழை, புதினா, சோம்பு, பட்டை கிராம்பு, அன்னாசிப்பூ, இது மராத்தி மூக்கு, அப்புறம் கொஞ்சமாக லெமன். இந்த பிரியாணி ஸ்பைசஸ் எல்லாம் வந்து இதில் நம்ம ஆட் பண்ண போகிறோம். கடுகு கருவேப்பிலை இதில் நம்ம ஆட் பண்ண போகிறது கிடையாது. இது ரொம்ப சூப்பரான டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அப்புறம் ஹீரோ ஆஃப் த டிஷ் சிக்கன் 1 kg எடுத்திருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பேனில் லைட்டாக ஆயில் போட்டுக்கோங்க, ஏன்னா நம்ம வந்து தக்காளி வெங்காயம் மட்டும்தான் வதக்க போகிறோம். இதில் ஃபஸ்ட்டு சின்ன வெங்காயமும் பெரிய வெங்காயமும் எடுத்து வச்சதை வந்து நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா ப்ரௌனிஷாக வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும். வேறு இதில் நீங்கள் எதுவுமே நீங்கள் வந்து ஆட் பண்ண வேண்டாம். நல்லா ப்ரௌன் கலர் ஆகட்டும், அப்போ தான் அந்த பச்சை வாசனை நம்மளுக்கு வராது. இந்த அளவுக்கு நல்லா வதங்கின உடனே நம்ம கட் பண்ணி வச்ச தக்காளியையும் இதில் நல்லா ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா வதக்கிக்கலாம். வெறும் வெங்காயம் தக்காளி மட்டும் வதக்கி வச்சா போதும். இது நல்லா வதங்கணுன்னா ஆறட்டும், அதுக்கப்புறம் அரைச்சிக்கலாம். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு ஜாரில் இஞ்சி பூண்டு அந்த பச்சை மிளகா, ஒரே ஒரு பச்சை மிளகா எடுத்து வச்சது வந்து நம்ம வந்து கொர கொரன்னு அரைச்சிக்கலாம். ரொம்ப நைஸாக வைக்க வேண்டிய இந்த மாதிரி அரைச்சிக்கலாம். அப்புறம் வதக்கி வச்ச வெங்காயம் தக்காளியும் நல்லா வந்து இதை வந்து நல்லா அரைச்சிக்கணும் நைஸாக. இதுதான் அந்த கிரேவிக்கு வந்து அந்த திக் டெண்டன்சி, கொஞ்சம் அந்த திக்னஸ் கொடுக்கும். அதுக்காக தான் இதை வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம். டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக சூப்பராக இருக்கும். இதை இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பேனில் தேவையான அளவு ஆயில் போட்டுக்கோங்க. உங்கள் சிக்கன் எவ்வளோ எடுத்துருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ஆயில் போட்டுக்கோங்க. ஆயில் எடுத்தது அப்புறம் இதில் கடுகு எதுவுமே நம்ம யூஸ் பண்ண போகிறது கிடையாது. நம்ம அந்த எடுத்து வச்ச அந்த ஸ்பைசஸ் பிரியாணியோடது இருக்கு இல்லைங்க, அந்த சோம்பு, பட்டை கிராம்பு, அன்னாசிப்பு, அந்த மராத்தி மூக்கு, அதை மட்டும் அந்த ஆயிலில் நல்லா லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கோங்க. இது நம்ம நார்மலாக கடுகு கருவேப்பிலை ஆட் பண்ணுற மாதிரி இதில் நம்ம இந்த டிஷ்ஷில் ஆட் பண்ண போகிறது கிடையாது. அதுக்கப்புறம் நறுக்கி வச்ச பெரிய வெங்காயம் வந்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாகவே ஆட் பண்ணிக்கலாம், டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய சைஸாக 2 வெங்காயம் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் வெங்காயம் நல்லா ப்ரௌனிஷாக வதங்கினதுக்கப்புறம் நம்ம அந்த இஞ்சி பூண்டு பச்சை மிளகா அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா வதங்கின உடனே நறுக்கி வச்ச தக்காளி ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கினோம்னா நம்ம வந்து கழுவி வச்ச சிக்கனை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் தக்காளி வதங்கின உடனேயே நம்ம வந்து இதில் சிக்கன் ஆட் பண்ண போகிறோம். அப்போதான் அந்த சிக்கன் வந்து நல்லா இதோட டேஸ்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது செய்கிறத வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அந்த டேஸ்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். சிக்கன் லைட்டாக கொஞ்சம் லைட்டாக ஃப்ரை ஆனால் நம்ம அரைச்சி வச்ச அந்த தக்காளி வெங்காயம் அரைச்சி வச்சதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான மசாலாஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நாங்கள் வந்து இதை வந்து வீட்டில் அரைச்சி வச்ச சிக்கன் மசாலா பவுடர் வந்து ஆட் பண்ணிக்கிறோம். நீங்கள் கடையில் வாங்கினது கூட ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் கொஞ்சமாக உப்பு, தேவையான இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு, மஞ்சத்தூள். மஞ்சத்தூள் வந்து இப்போ இருக்கிற கண்டிஷனுக்கு எல்லாத்துக்கும் ஆட் பண்ணிக்கிறது நல்லது. கொஞ்சமாக லெமன்,
புதினாவையும் கொத்தமல்லி தழையும் அதுக்கப்புறம் தான் ஆட் பண்ண போகிறோம். இது இதோட ஃப்ளேவர் அதில் இறங்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். புதினா மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கோம், ஃபைனலாக கொத்தமல்லி தழை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கிளறிக்கோங்க, கிளறிட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. நல்லா குக் ஆன உடனே பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்மெல் இருக்குது, நல்ல சூப்பரான ஃப்ளேவர்ஸ் இருக்குதுல, நல்லா திக்காயிடுச்சு. இனி வேணாலும் நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம், நல்லா இனி நீங்கள் ட்ரையாக இருந்தாலும் நல்லா ட்ரை பண்ணிக்கலாம் இதை. ஆனால் இந்த டெண்டன்சியில் எடுத்திங்கன்னா தான் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஃபைனலாக வந்து நறுக்கி வச்ச கொத்தமல்லி தழையும் ஒரே ஒரு ஸ்பூன் வந்து ஆயில் ஆட் பண்ணுறேன். நீங்கள் தேவைப்பட்ட நெய் கூட சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தாபா ஸ்டைல் சிக்கன் கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சூப்பரான டிஷ், ரொம்ப டிஃப்ரெண்ட் டேஸ்ட் வந்து செமையாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எங்களுக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் பாய்.